ஹே காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2 இந்த டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸோட ரிவ்யூ வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸில் பெருசாக ஒரு கான்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இப்போ இதோட ப்ரோஸ்லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து இப்போ இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மியூசிக் வைஸ் இதில் எல்லாமே இண்டஸ்ட்ரியோட பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இயர்பட்ஸில் 11mm பேஸ் டிரைவர் அண்ட் 6mm ட்வீட்டர் அப்படின்ட்டு டோல் டிரைவர் காம்பினேஷனில் வருது. அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஒரு வைடர் ரெஸ்பான்ஸில் கொடுத்துருக்காங்க, 20 Hz 40 kHz. ஸோ சாங்ஸ் கேட்கும்போது சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்பேஷியல் ஆடியோ HRTF பேஸ்டில் இருக்குது. பட் இது ஒரு டால்பி அட்மாஸ் எஃபெக்டில், ஒரு இமோசிவ் எஃபெக்டில், ஒரு 360° எஃபெக்ட் மாதிரி இருக்காது. அண்ட் அடுத்து வந்து ஹைரஸ் சர்டிஃபிகேஷன் இருக்குது அண்ட் எல்டாக் கோடக்கும் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு எல்டாக் ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா எல்டாக் ஒர்க் ஆகும், இல்லைனா ஏசி கோடக்கில் ரன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் டைராக் ஆப்டியோன்ற அந்த ஒரு ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிஎம்எஃப் பட்ஸில் கொடுத்தாங்கள, ஸோ அதே ஒரு இக்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டைராக் ஆப்டியோன்ற இந்த இக்யூ வந்து நீங்கள் எல்டாக் கோடக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா டைராக் ஆப்டியோ இக்யூ வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஓவராலாக இதில் ஒரு ஹைலைட்டடான ஒரு எல்லா முக்கியமான விஷயமும் ஆடியோக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸில் ரெண்டு விஷயம் முக்கியமானது எனக்கு. ஒன்று சவுண்ட் ரீப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் சவுண்ட் ஸ்டேஜ். ஸோ சவுண்ட் ரீப்ரொடக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதோட பேஸு, லோவர் பேஸு அண்ட் மிட்ஸு, ஹைஸு, இந்த மாதிரி எல்லா சவுண்ட்ஸுமே வந்து இதில் ரொம்ப டீட்டெயில்டாக எல்லா சவுண்ட்ஸுமே நம்மளுக்கு நல்லாவே கேட்குது. அண்ட் இதில் டோல் டிரைவர் இருக்கனால பேஸு, லோவர் பேஸு உள்ள குட்டி குட்டி சவுண்ட்ஸ் கூட உங்களுக்கு நல்லாவே கேட்கும். அண்ட் அதே மாதிரி மிட்ஸும் ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்குது. இதில் 6mm ட்வீட்டர் தான், பட் மிட்ஸும் வந்து வோக்கல்ஸ் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஹைஸும் வந்து நல்ல ஒரு ஷார்ப்பான சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் பேஸ் வைஸ் பார்க்கும்போது அந்த லோவர் பேஸ்லாம் நல்ல ஒரு பஞ்சி பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளாட் பேஸாக தான் வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி எவ்ரி அந்த பீட் எஃபெக்ட்லாம் வந்துட்டு போகிறது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் ஓவரால் வால்யூம் லெவல் வெரி 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 ஹை வால்யூம் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப வெரி ஹை வால்யூம். நீங்கள் ஒரு ஹை வால்யூமில் கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 70-80% கேட்டாவே உங்களுக்கு எனப்பாக இருக்கும். நார்மல் வால்யூமில் கேட்குறவங்களுக்கு நீங்கள் 60% வால்யூமில் கேட்கும் போது அந்த லோவர் ஃப்ரீக்குவன்சியில் வர சவுண்ட்ஸும் உங்களுக்கு நல்லா ஹியரபுளாக இருக்கும், வோக்கல்ஸும் ரொம்ப நல்லாவே ஹியரபுளாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி சவுண்ட் ரீப்ரொடக்ஷனில் அந்த ரீப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட் வந்து நேச்சுரலாகவே இருக்குது. இப்போ வோக்கல்ஸ் இருக்குன்னா அந்த வோக்கல்ஸ் வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியராக அந்த சிங்கர் பாடுறாங்கன்னா அந்த சிங்கரோட வாய்ஸ் மாதிரியே இருக்குது. ரொம்ப வந்து வோக்கல்ஸ் வந்து திக்காக அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட் அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸும் அப்படியே வந்து நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சவுண்ட்ஸ். ஸோ ஓவராலாக சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து இப்போ நான் சொன்னது வந்து ஏசிலே இது எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். எல்டாக்கு போனீங்கன்னா இன்னும் பெட்டராக வந்து இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு சவுண்ட் ஸ்டேஜில் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் இப்போ சவுண்ட் ஸ்டேஜ் வந்து பார்க்கலாம். ஸோ சவுண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆடியோ கேட்குறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நார்மலாக ஸ்டீரியோஸ் இருக்கட்டும், லெஃப்ட்டில் செப்பரேட்டாக கேட்குது, ரைட்டில் கேட்குறது. அண்ட் இப்போ சிங்கிள்ஸ் பாடுறாங்க, அதுக்கு பேக்ரவுண்டில் வர இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸு, இல்லை 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸு, 2-3 பேர் ஒன்றா பாடுவாங்க, சென்டரில் ஒரு வாய்ஸ் இருக்கும், லெஃப்ட்டில் ஒரு வாய்ஸ், ரைட்டில் ஒரு வாய்ஸ், இதுக்கான செப்பரேஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து சவுண்ட் ஸ்டேஜ். அண்ட் அதே மாதிரி இதில் எல்டாக்கில் கேட்கும் போது என்ன ஒரு விஷயம்னா முக்கிய ஆடியோவில் ஒரு கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க, LCR, லெஃப்ட் சென்டர் ரைட்டு. இது வந்து ஒரு டாப்பிக்காகவே இருக்குது, LCR பார்ட்டிஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது என்னன்னா வோக்கல்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் எல்டாக்ல கேட்கும் போது நீங்கள் ஒரு வோக்கல்ஸ் வந்து காது வழியாக தான் கேட்கும், பட் அந்த மிட் டோன்ஸான வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் அப்ஃப்ரண்ட் ஆகி மண்டையில் கேட்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து சென்டரில் இருக்கிறது. அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மற்ற மியூசிக் இது எல்லாமே வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டில் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு பார்ட்டிஷன் மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு என்ஜாயபிளான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2 எல்டாக் கோடக்கில் கேட்கும் போது ரொம்பவே கிளியராக வந்து இருக்குது. வோக்கல்ஸ் நல்லா சென்டரில் போய் மண்டையில் பாடுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபேவரட் சிங்கர் உங்கள் மண்டைக்குள்ளே வந்து பாடினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும், ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2 உங்களுக்கு ஸ்பேஷியல் ஆடியோ கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல. ஸோ அப்ளிகேஷனில் போனோடனே ஒரு சின்னதாக அங்கே ஒரு பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த இமேஜ் பக்கத்தில். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த இயர்பட்ஸை சுற்றி வந்து புள்ளி புள்ளியாக ஒரு அனிமேஷன் மாதிரி வரும். ஸோ அதை ஆன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸ்பேஷியல் ஆடியோ ஆன் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாகவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதாவது வோக்கல்ஸ் கொஞ்சம் லைட்டாக பூஸ்ட் ஆகுது, லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் பூஸ்ட் ஆகுது. ஸோ லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் பூஸ்ட் ஆச்சுனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு என்ஜாயபிள் சவுண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் தான் உங்களுக்கு மியூசிக்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் மியூசிக் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா கேட்கும். ஸோ இன்னும் என்ஜாயபிளாக இருக்கும். ஸோ ஸ்பேஷியல் ஆடியோ எனபிள் பண்ணுறதுனால இன்னும் கண்டிப்பாக சாங் கேட்கும் போது என்ஜாயபிளாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அல்ட்ரா பேஸ்னு ஒன்று எப்பவுமே கொடுப்பாங்கள்ல,
அந்த அல்ட்ரா பேஸ் தான் வந்து எதுக்கு இருக்குன்னே வந்து தெரியல. ஸோ இதை ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. மேபி நத்திங் ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது மட்டும் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா தெரியல. மேபி நீங்கள் யாருன்னா யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்றபடி இக்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஏசியில் வந்து டைராக் ஆப்டி வரும். இப்போ எல்டாக்குன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக பாப் அப்படின்ற ஈக்குவலைசருக்கு போய்டும். அதிலே வந்து நல்லா தான் இருக்குது நான் கேட்டேன். இல்லைனா நீங்கள் கஸ்டம் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து மிட்ஸ் எவ்வளோ வேணும், பேஸ் எவ்வளோ வேணும், ட்ரபிள் எவ்வளோ வேணும்ட்டு நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ டூவில் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஒரு பவர் கிக்குன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு சவுண்ட்ஸ், டீட்டெயில்டு சவுண்ட்ஸ் அண்ட் பேஸ் எல்லாமே பன்ச்சியாக இருக்குது, நல்ல என்ஜாயபிள் சவுண்ட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர், இல்லை ஒரு ஃப்ளாட் சவுண்ட் சிக்னேச்சர் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஒரிஜினல் சவுண்டை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அது ட்ரை பண்ணுது. ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. இது இமோசிவ் கிடையாது. ஸோ டால்பி அட்மாஸ்டர் லைக் சாங்லாம் நம்ம கேட்கும் போது ஸோ உங்களுக்கு 360 degrees சவுண்டு வந்து இதை பேன் பண்ணாது. லைக் பின் பக்கத்துலேருந்து ரைட்டுக்கு வர்றது, பின் பக்கத்துலேருந்து இப்படி வர்றது, ஹெட்டு சுற்றி சுற்றுறது, இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் உள்ள சாங்ஸே நீங்கள் கேட்டாலும் இதில் வந்து ப்ராசஸ் பண்ணாது இது. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இது டெலிவர் பண்ண ட்ரை பண்ணுது இந்த சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ டூ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பாட்காஸ்ட்லாம் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ டூ பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா ஓக்கல்ஸ் வந்து அந்தளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுனால. அண்ட் அடுத்த முக்கியமான ஒரு ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஸோ கால்ஸ் வைஸ் இதுலேயும் ஒரு நல்ல ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இப்போ கால்ஸ் ப்ளஸ் ஏஎன்சின்னு பார்க்கும்போது ஏஎன்சி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏஎன்சி, 50 decibels கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்மார்ட் ஏஎன்சி டிடக்ஷனும் இருக்குது. நான் இப்போ ஒன்ஸ் வியர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎன்சி நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிடும். ஸோ இதனால் என்னென்னா நம்ம வியர் பண்ணோடனே உங்களை சுற்றி என்ன நாய்ஸ் இருந்தாலும் அது கம்மி ஆகிறது உங்களால் நல்லாவே உணர முடியும். அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் கண்டிப்பாக 70% கிட்டே கம்மி பண்ணுது. நாய்ஸ் கேன்சலேஷன் அந்தளவுக்கு பெட்டராகவே வந்து இருக்குது. அண்ட் அதேமாதிரி கால்ஸ் நம்ம பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு கணீர்னு கேட்குதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி வால்யூம் இருக்குது அண்ட் கிளாரிட்டி, என்னோட வால்யூம் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. ஸோ அவுட்டோருக்கான கால் ரெக்கார்டிங் சாம்பிள் இப்போ நீங்களே கேட்டு பாருங்கள். ஒரு அவுட்டோர்லேருந்து பேசுனது, இன்டோரில் பேசுனது எல்லாமே சூப்பராக தான் வந்து இருக்குது. அவுட்டோருக்கான சாம்பிள் மட்டும் கேட்டு பாருங்கள். அண்டு விண்டோ நாய்ஸ் கூட நல்லாவே மினிமைஸ் பண்ணுது. ஸோ ஓவராலாக காலிங்க்கும் இந்த சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ டூ காலிங் வித் ஏஎன்சி கண்டிப்பாக பெஸ்ட்டு தான். இப்ப நான் சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ டூ டிடபிள்யூ சிஎம்எஃப்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ரோட் சைட்ல இருக்கேன் அண்ட் எங்க என்னோட சைட்ல வண்டி மூமெண்ட் ஹார்ன் நாய்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இப்ப நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் அதெல்லாம் எந்த அளவுக்கு கேக்குது, நல்லா உனக்கு கிளியரா இருக்கா, ஆடிபிளா இருக்கா? நல்லாவே ஆடிபிளா இருக்கு, நல்லா கேக்குறத விட அதிகமாவே கேக்குது. ஓகே, நல்லா கிளியராவே இருக்கு. என்னோட வாய்ஸ் எப்படி, நல்லா கிறிஸ்பா, நல்லா நேச்சுரலா இருக்கா? ஆ, நேச்சுரலா இருக்கு, கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இப்போ எப்படி இருக்கு உனக்கு? பேக்ரவுண்ட் ஹார்ன் நாய்ஸ், வண்டி மூமெண்ட் அதெல்லாம் எந்த அளவுக்கு கேட்டுச்சு? எல்லாமே ஒரு லோ ரேஞ்ச்ல தான் கேக்குது. பெருசா டிஸ்டர்பிங்கா இல்ல? டிஸ்டர்பிங்காவே கேக்கல சுத்தமா. அதுக்கப்புறம் அந்த விண்டு நாய்ஸ் இருக்கும் போதெல்லாம் உனக்கு விண்டு நாய்ஸ் கேட்டுச்சா? சுத்தமா கேக்கல, விண்டு நாய்ஸே கேக்கல. அந்த அதே மாதிரி ஹார்ன் நாய்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு விண்டு நாய்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய வண்டி மூமெண்ட் இருக்கும்போதெல்லாம் நம்ம பேசணும்ல. ஆமா, அந்த டைம்லலாம் வந்து உனக்கு எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அந்த வண்டி மூமெண்ட், ஹார்ன் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுச்சு. ஓகே, ஆனா வந்து டிஸ்டர்பிங் லெவல்ல எல்லாம் கேட்கவே இல்லை, ரொம்ப லைட்டா தான் கேட்டுச்சு. அதை விட வந்து சப்ஜெக்ட் வைஸ் அதிகமா இருந்தது. ஓகே, பேக்ரவுண்ட் நாய்ஸ் விட நான் பேசுற வால்யூம் நல்லா கிளியரா இருக்கு, ரொம்ப மேஜர் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, எல்லாமே குட். ஆமா, கரெக்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி. பேட்ரி வந்து நான் ஃபுல்லாக வந்து ஆக்சுவலாக செக் பண்ணல. நான் எல்டாக்கில் கேட்கும் போது ஏஎன்சி ஆனில் 100% வால்யூமில் கேட்டால் ஒரு 2.5 hours தான் கிடச்சிது. அண்ட் ஏஏசியில் 100% வால்யூமில் கேட்கும் போது ஒரு 7 hours கிட்ட கிடச்சிது. பட் ஃபுல்லாக நான் பேட்ரி டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் பிராண்ட் வந்து 43 hours டோட்டல் ஹவர்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏஏசியில் ஏஎன்சி ஆஃப் பண்ணி 60% வால்யூமில் கேட்டிங்கன்னா 10 hours to 11 hours வரும்னு சொல்கிறாங்க. ஸோ பிராண்ட் சொல்கிறது ஆல்மோஸ்ட் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக சிஎம்எஃப்ஓட மாடல்ஸ் அந்த இயர்பட்ஸ்லாம் நம்ம பேட்டரி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதர்வைஸ் இவங்களோட பேட்டரி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து பெட்டராக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்பி சிஎம்எஃப்ல வந்து பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதாவது பிராண்ட் என்ன சொல்கிறாங்களோ அந்த பிளேபேக் ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து கண்டிப்பாக நம்பலாம், ஒரு சில பிராண்ட்ஸ் நம்பலாம், அதில் சிஎம்எஃப் ஒன்று.
அண்ட் ஃபைனலி மற்ற விஷயம்லாம் பார்க்கும்போது முதல்ல அப்ளிகேஷன் சப்போர்ட், இதில் நத்திங் எக்ஸ் ஆப் சப்போர்ட் இருக்குது, அது போத் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அண்ட் ஐஃபோன்ஸும் சப்போர்ட் இருக்கிறனால எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த நத்திங் எக்ஸ் ஆப்பில் என்ன ஃபீச்சர்ஸ் தான் இல்லை, எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம். ஸோ உங்களுக்கு இயர்பட்ஸ் அந்த கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் காமிச்சிடும். ஸோ கேஸ் பேட்டரி பர்சன்டேஜ் காமிக்கணும்னா ஏதாவது ஒரு இயர்பட்ஸ் வந்து நீங்கள் கேஸில் வைக்கணும், அப்போ தான் கேஸ் பேட்டரி பர்சன்டேஜ் ஆப்பில் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும் ஈக்குவலைசர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன இக்யூ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்ஸில் போனீங்கன்னா கண்ட்ரோல்ஸுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோவே போட்டிருக்கோம். அண்ட் இந்த வாட்டி கேஸ்லேயே வந்து அந்த ஸ்மார்ட் டயல் கொடுத்துருக்காங்களே எல்லா டச் ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல். ஸோ நீங்கள் பட்ஸ் வச்சும் பண்ணலாம் கேஸ் வச்சும் பண்ணிக்கலாம். அண்ட் நாய்ஸ் கண்ட்ரோலில் போனீங்கன்னா நீங்கள் ஏஎன்சி ஆன் ஆஃப் பண்ணுறது இங்கே பண்ணிக்கலாம், அல்ட்ரா பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இதில் தான் இன்இயர் டிடெக்ஷன் ஆப்ஷன் எனபிள் டிசபிள் பண்ணணும் பண்ணிக்கலாம். இன்இயர் டிடெக்ஷனும் வந்து இந்த சேம் பட்ஸ் ப்ரோ டூவில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேம் மோட் லோ லேக் மோட் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹை குவாலிட்டி ஆடியோ இதை எனபிள் பண்ணால் தான் உங்களுக்கு எல்டாக் கோடக் வந்து சுவிச் ஓவர் ஆகும். உங்கள் ஃபோனில் எல்டாக் கோடக் இருக்கணும், இருந்ததுனால தான் சுவிச் ஓவர் ஆகும். அண்ட் ப்ளஸ் கனெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் டுவல் கனெக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணும்னா எனபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ஃபோனில் நீங்கள் மேனுவல் பேரிங் மோடு போட்டு கனெக்ட் பண்ணும்போது ரெண்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டுவல் கனெக்ஷன்லேயும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் டுவல் கனெக்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணும்போது நீங்கள் ரீபூட் பண்ணணும் கம்பல்சரி. ஸோ ஒன்ஸ் ரீபூட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி இந்த சேம் பட்ஸ் ப்ரோ டூவை நீங்கள் வேறு ஃபோன்லலாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்ஸ் இதை ரீபூட் பண்ணணும், நான் இதுக்கு முன்னாடி ரியல்மி 12 ப்ரோவில் இருந்தது, அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் டிஸ்கனெக்டும் வந்து இங்கேருந்தே வந்து பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் அதை டிஸ்கனெக்டும் வந்து இங்கேருந்தே பண்ணிட்டான். ஸோ இப்போ ரியல்மி 12 ப்ரோவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும். அண்ட் இப்போ அதுக்கு பதில் வேறு டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த டிவைஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிவைஸுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ டுவல் கனெக்ஷன்லேயும் ஃபீச்சர்ஸ் நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபைன் மை இயர்பட்ஸ் ஆப்ஷன் இதுலேயும் இருக்குது. அண்ட் இதில் கூகுள் ஃபாஸ்பேர் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் டேரெக்டாக கூகுள் ஃபாஸ்பேரோட செட்டிங் பேஜுக்கு போய் கூட நீங்கள் ஃபைன் மை இயர்பட்ஸ் அந்த லாஸ்ட் நோன் டிவைஸ் லொக்கேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் இயர்பட்ஸோட ஃபிட் டெஸ்ட்னா நீங்கள் ஃபிட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிம்வேர் அப்டேட் வந்து நீங்கள் செக் பண்ணுறதுனா இங்கே போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிம்வேர் அப்டேட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி ஃபிம்வேர் அப்டேட் வந்தது, அந்த ஒரு வாட்டி நான் அப்டேட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபிம்வேர் அப்டேட்டும் வரல. இந்த பியரிங் வைஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு ஃபிட்டிங் தான் வந்து இருந்தது. ஸோ இப்போ நான் இந்த இயர்பட்ஸ் வந்து வியர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து வியர் பண்ணியிருக்கேன். ஈவன் இப்போ நான் ஹெட்லாம் ஷேக் பண்ணும்போது கூட ஸோ இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே காதுலேருந்து கீழே விழல, அந்தளவுக்கு ஃபிட்டிங் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் ஃபிட்டிங் வந்து ஒவ்வொருத்தவங்களோட இயர் சைஸ் அண்ட் ஷேப் பொறுத்தும் மாறும். ஸோ அதனால் கம்ஃபர்ட்னஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்பட்ஸ் நீங்கள் வியர் பண்ணும்போது எப்படி இருக்குது பாருங்கள். பட் இது ஒரு ஸ்டெம் டைப் டிசைன்ட் இயர்பட்ஸ்னால மோஸ்ட் ஆஃப் த இயர் ஷேப்ஸுக்கு வந்து இது நல்லாவே சூட்டபுளாக தான் இருக்கும். அண்ட் ஃபைனலி இதோட டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ப்ளூ கலர் வந்து நல்லா ஒரு ராயல் ப்ளூ கலரில் வந்து இருக்குது. கலர் ரொம்ப நல்லா இருக்குது, டல் கலர் இல்லை, ராயல் ப்ளூவில் இருக்குது, சூப்பராக இருக்குது கலர்ஸ். அண்ட் கேஸில் வந்து ஸ்மார்ட் டயல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டிசைன் அண்ட் ஒரு இனோவேஷன் நல்லா இருக்குது. அண்ட் பட்ஸும் வந்து நல்லா ராயல் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ பட்ஸோட கலரும் சூப்பராக இருக்குது. இது இல்லாமல் சம் மோர் அடிஷ்னல் கலர்ஸ் இருக்குது. ஓவராலாக டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி கண்டிப்பாக பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லுவேன். அண்ட் இந்த ஸ்மார்ட் டயலும் நல்லாவே வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்குது, இதை வேணால் இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ ஓவராலாக இந்த சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ டூ இந்த டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. என்ன தான் இல்லை, என்னடா இல்லை இதில் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஸ்பெஷலாக எந்த ஒரு கான்ஸும் வந்து நம்மளால் சொல்ல முடியல. அண்ட் ஏன்னா பேசிக்லேயும் எந்த ஒரு கான்ஸும் இல்லை, மேஜர் கான்ஸும் எதுவும் பெருசாக வந்து கிடையாது. ஓவராலாக இந்த சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ டூ டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக பெஸ்ட்டு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் நீங்கள் இந்த சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ டூ டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸை வேறு ஏதாவது ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணணும், இயர்பட்ஸோட கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க மறக்காமல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.